Hi friends, welcome to an Illam Lux with Kepinga. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த கொத்தமல்லி பாத்தீங்கன்னா இது வந்து எங்க மாடியில வந்துட்டு gardenல வளைஞ்சது இது. இது ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. இது வந்து நான் எப்படி முளைக்க வெச்சனா இது இந்த வாட்டி வந்துட்டு முளகாத்தூள் குழம்பு முளகாத்தூள் அரைக்கிறதுக்கு முளகாவும் தனியாவும் மாடியில காய வச்சிருந்தேன். இந்த தனியா வந்து காத்துல பறந்துடுச்சு. சரி மாடி வந்து அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு பெருக்கிட்டு சரி தனியா அப்படியே போட்டா வளராது, சரி ஒரு சான்ஸ் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம் வளருதான்னு சொல்லிட்டு இன்னுமே போட்டேன். நல்லா வளர்ந்துடுச்சு, நல்லா கொத்தானவே நல்லா நிறைய வளர்ந்துருந்தது. இப்படின்னு தெரிஞ்சா இன்னுமே கொஞ்சம் போட்டிருப்பேன் நான். அதை பெருக்கிட்டு அந்த செங்கல் எடுத்துட்டு அந்த தனியாவை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படியே தூவி விட்டேன். ஒரு ரேண்டமாக தான் தூவி விட்டேன், வளரும்னு தெரியாது. இது வரைக்கும் எனக்கு வளர்ந்ததே கிடையாது, எனக்கு இந்த கொத்தமல்லி மட்டுமே. கிட்டத்தட்ட நானும் ஒரு 3 இயர்ஸாக ட்ரை பண்ணுறேன், இந்த கொத்தமல்லி வளரவே மாட்டேது. சரி இந்த வாட்டி வளர்ந்தா வளருது இல்லைனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரேண்டமாக தூவி விட்டேன். அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ அடர்த்தியாக நல்லா இதுவாக முளைச்சிருக்கு பாருங்கள். சாரி, இது வந்துட்டு சண்டே மார்னிங் வந்துட்டு தான் கட் பண்ணேன். இது வந்து நான் வேரோடு எடுக்கலை, ஏன்னா இது வந்து திருப்பி முளைக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம மேலே கட் பண்ணிட்டா கூட சரி இது ஒரு ட்ரை பார்க்கலான்னு சொல்லிட்டு எதுவுமே வேரோடு எடுக்கலை. வேர் அப்படியே தான் இருக்குது. மேலே இருக்க அந்த லீஃப் அந்த ஸ்டெம் வரைக்கும் தான் கட் பண்ணேன். சமையலுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்மளுக்கு கடையில்னாவது மருந்து இல்லை கிடைக்கும். நம்மளுக்கு வந்து வீட்டில் விளைஞ்சதுனால மருந்து கூட போடலை, செம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர்.